சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வார ராசி பல நிகழ்ச்சியில் 30ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை காண இருக்கிறோம். இந்த வார கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, சூரியன், புதன், தனுசில் சனி, மகரத்தில் குரு, மீனத்தில் செவ்வாய். மேலும் 12 ராசிக்கான இந்த வார ராசி பலன்களை ஜோதிடர் திரு சாய் கணேஷ் அவர்கள் விளக்கமாக கூறுவார். முதல் ராசி மேஷ ராசிக்கான இந்த வார பலனை பார்க்கலாம். மேஷராசினியர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து பாதத்தில் வலி இருக்கும், அதே மாதிரி சிறு சிறு புண்கள் தோன்றி மறையும், சட்டினை யாரையும் வசீகரிச்சிடுவீங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் பேசி நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. அதே மாதிரி மேஷராசிக்கு ஆண்கள் வந்து மனைவியோட சொல்ல கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கணும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு தனவரவு நல்லாவே இருக்கும். திருமணம் ஆகாத மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது மாதிரி உங்கள் வரன் வந்து உங்கள் வீட்டை தேடி வரன் அமையும். வந்த ஒரு நல்ல ஒரு வரனை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வருங்காலத்துக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான மன வாழ்க்கையை கொடுக்கும். இந்த வாரத்தில், இந்த வாரத்துடைய ஆரம்பத்தில் யாராவது நமக்கு செய்வேனா பில்லி சூனியை வச்சுட்டாங்களா, ஏன் வந்து தோல் இவ்வளோ டல்லாக இருக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க. அந்த மாதிரி தேவையில்லாத பயங்கள் உங்களுக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி பூ தொழில் செய்கிறவர்கள், அதாவது பூ வியாபாரம் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நகை கடை வச்சுருக்கிறவங்க, அப்புறம் அந்த கார்மெண்ட்ஸு, துணிக்கடை, இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஏற்ற மிகுந்த ஒரு நல்ல வாரமாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு உங்களுடைய தனஸ்தானம் பலமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவு இருக்கும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து ஒரு மாதம் ஒரு 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு தனஸ்தானம் வலுவாக இருந்தால் அந்த 1 லட்சம் வரும். இல்லை ஒரு மல்டிமில்லியனர் ஜாதகமாக இருந்தால் மாதம் வந்து 1 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஜாதகம் பலமாக இருந்ததுன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய மூத்த சகோதரி, அத்தை, பெரியம்மா இவங்க மூலிமா உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் விருத்தி நல்லாவே இருக்குது. உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறவங்க, அந்த மாதிரி புது வீடை வந்து வாங்கி கட்டி இந்த காலகட்டத்தில் நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கிரகப்பிரவேசம் பண்ணி ஒரு வீட்டுக்கு குடியேறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரத்தில் இருக்குது. அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வந்து வேறு நல்ல வீட்டுக்கு கூடி போகிறதுக்கான ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். பொதுவாக 10 இருக்கக்கூடிய குரு வந்து பதவியை இழக்க வைக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு பழமொழி உண்டு. ஆனால் அது வந்து தனித்த குருவுக்கு மட்டும்தான். அதே மாதிரி தனித்த குரு பலமாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி. இப்போ 10 குரு வந்து உங்களுக்கு நீச்சமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் தொழிலை பற்றி தேவையில்லாத பயம் வேண்டாம். அதே மாதிரி 10 இருக்கக்கூடிய சனியோடு சேர்ந்த இந்த நீச்ச குரு உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரத்தை கொடுக்குது. அதாவது இது வரைக்கும் எனக்கு வேலை இல்லை, எதுவுமே இல்லை, முகவரியே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முகவரியை கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கையோடைய ஒரு நல்ல ஆரம்பமான ஒரு நிலையை வந்து ஆரம்பித்து கொடுக்கும் இந்த சனி குரு. அதனால் தேவையில்லாத பயம் வேண்டாம். உங்களுக்கு தொழிலில் அந்த மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுது. சில மாதங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் இந்த புளிப்பு சுவையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் ஏன்னா தேவையில்லாத இந்த வாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால புளிப்பை கொஞ்சம் நாளைக்கு, கொஞ்சம் மாதத்துக்கு தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. உழைப்பு கேட்டுற ஊதியம் கிடைக்கலன்னா பயப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் உழைச்சிங்கன்னா உழைப்பு கேட்டுற ஊதியம் அதை விட அதிகமாகவே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதில். அதேமாதிரி உங்களுடைய தகுதியை நீங்கள் உயர்த்திக்கணும். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தகுதியை உயர்த்திக்கிட்டு சோம்பேறித்தனத்தை விட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். சிலருக்கு வந்து உங்களுடைய தகுதியை விட உயர்வான இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அமைப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு நல்லா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கால நேரம் இருக்குது. இந்த சம்பாதித்த பணத்தை நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சருக்கு அது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவர்கள் வந்து உங்களை பாராட்டணுன்றதுக்காக, அதாவது மற்றவர்கள் வந்து உங்களை மெச்சிக்கணும் அப்படின்றதுக்காக தேவையில்லாத உங்களுடைய பணத்தை வீணுவரையும் செய்யாதீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் தேவை, இப்போ பெட்ரோல் போட போகிறீங்களோ 100 ரூபா பெட்ரோலோ 200 ரூபா பெட்ரோலோ அந்த அளவுக்கு தேவையான பணத்தை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா பணம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சும்மா இருந்தாலும் கிரகநிலை வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு சும்மா இருக்க விடாது. பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ண வைக்கும். அதனால் இந்த வாரம் கொஞ்சம் சிக்கனத்தோடு இருந்தீங்களா இந்த வாரம் மிக ஏற்ற மிகுந்த வாரமாக உங்களுக்கு இருக்கும்.